அறம் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மனதோட ஆத்மா நிகழ்ச்சி. மனதோட ஆத்மா நிகழ்ச்சியில ஆத்மா மருத்துவமனையின் முன்னணி மனநல மருத்துவர்கள் நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு சம்பந்தமான பிரச்சனைகள், மனசுனா என்ன, அதுக்கான தெளிவு எப்படி இருக்கணும், எண்ணங்கள் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையில மேஜர் ரோலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை டே பை டே நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம எதை பத்தி எந்த விஷயத்த கையில் எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா, மன அழுத்தமா எதிர்த்தெனில் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். இதை நான் சொன்னால் நல்லா இருக்காது, இதுக்கு வந்து ரொம்பவே அதுவும் சொன்னால் திருச்சியில் ரொம்ப பிரபலமான ஒரு சைக்காட்டிஸ்ட், ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆத்மா மருத்துவமனையிலேருந்து இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, டாக்டர் ரந்தீப் ராஜ்குமார் சார். ஸோ மன அழுத்தமா எதிர்த்து நில், எப்படிலாம் எதிர்த்து நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு, நல்ல சொல்யூஷன் இன்னைக்கு எல்லா உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ல காத்துட்ருக்காரு. ஸோ பார்த்துட்ருக்க நேயர்கள் நேரலையில் 7200644744 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய குவரிஸ் கேளுங்க. டெஃபினட்டாக சார் வந்து உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் கொடுப்பார். டெஃபினட்டாக சார், வணக்கம். வணக்கம் சார். அறம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப பரவலாக பேசப்படுற, எல்லா வயதை சார்ந்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பொதுவாக வந்து நம்முடைய காலங்களை பின்னோக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மன அழுத்தம் பொதுவாக வந்து பெரியவர்களை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மிடில் ஏஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சம்பாதிக்கிறவங்க, ஒரு அபவ் 30 மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஸ்ட்ரெஸ் வரும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்துச்சு. அதாவது ஒரு 32 வயதுலேருந்து ஒரு 45-47 வயதுக்குள்ளவர்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கி கால சூழ்நிலை மாறி வந்திருக்கு. அதாவது ஒரு எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து, மன அழுத்தம் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைகள்லேருந்து இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா, 3வது வகுப்பு படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி இன்றைக்கி வந்து குழந்தைங்களை கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆமாம், கரெக்ட். இந்த குழந்தைங்களை போயிட்டு டெஸ்ட் விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஐயோ டெஸ்ட் மட்டும் எனக்கு வேணவே வேண்டாம். விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டால், ஓ ஜோராக விளையாடுறோமே அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்வி சில நேரங்களில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுது. ஏன்னா கல்வி வந்து நம்ம எல்லாருக்கும் இன்றியமையாத ஒரு விஷயம், அந்த கல்வியை சரியான முறையில் கொண்டு போகணும் அப்படின்ற விஷயம். ஆனால் குழந்தைகளை பார்த்திங்கன்னா, அந்த கல்வி சில நேரங்களில் திணிக்கப்படுகின்ற போது நிறைய அழுத்தத்துக்குள்ளாகிறாங்க. இது ஒன்று. அப்படியே குழந்தைங்கள்லேருந்து வாலிப பருவத்தை அடையிற டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, என்கிட்ட யாரும் பேச மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு பெரிய அழுத்தத்துக்கு போகிறாங்க. ரெண்டாவது, எங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே அப்படின்ற அழுத்தத்துக்கு போறாங்க. அப்பா புரிஞ்சவே மாட்டேங்கிறார் மச்சான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அப்பா உள்ள வருவார், பையன் உள்ள வரும், அப்பா வெளியே போவாங்க. பாங்கன்னா இந்த இருக்கங்கள் சில நேரத்தில் வந்து வீட்டுக்குள்ள உறவுகளை பல சிதைவான சூழ்நிலைக்கு தள்ளுது இல்லையா. அது ஒரு அழுத்தமா இருக்கு. அதையும் கடந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன ஜாப் சூஸ் பண்றது, நம்ம திறமைக்கேற்ற ஒரு வேலை கிடைக்குமா, ரெண்டாவது திறமைக்கேற்ற வேலை கிடைச்சாலும் அந்த வேலைக்கேற்ற வருமானம் கிடைக்குமா அப்படின்றது, வேலை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் சில நேரங்களில் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு, அதுவும் இந்த உங்களுடைய ப்ரொஃபைல் சொல்லுங்க அப்படிங்கும் போது கை காலம் அப்பதான் மோதிரும், அப்பதான் பேரே நம்ம மாத்தி சொல்லுவோம். சில நேரத்துலவும் அந்த பதட்டங்கள் அதிகமாவது, இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 2 தடவை 3 தடவை டாய்லெட் போயிட்டு கூட போவார். அதே டைம்ல பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிப்பாரு, தொண்டெல்லாம் வறண்டு போனாம இருக்கும், ஒரு படப்படப்பு, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருப்பாரு பாத்தீங்கன்னா. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றவங்க. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, திருமணம், மேரேஜ். சில நேரத்துல திருமணமே வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போகிற இடம் எப்படி இருக்குமோ, நம்ம எல்லாருமே ஏற்றுப்பாங்களா, நம்மளால் எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுமா, ஒரு கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வீட்லேயே சொல்லி நிற்பாங்க, போகிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்குமா அப்படின்வாங்க. அந்த ஜாக்கிரதையாக நடந்துக்கிற விஷயமே வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போவோம். அப்படின்னும் போது ஏதோ ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நடக்க போகுது அப்படின்றதான் எல்லாமே நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு மிடில் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேலையை கரெக்டாக செய்யணும், அந்த வேலையை சஸ்டெயின் பண்ணணும், பொருளாதாரத்தை அதிகமாக
சம்பாதிக்கணும், பிள்ளைகளுடைய தேவைகள், மனைவியுடைய தேவைகள், அதே தம் உறவுகளுடைய தேவைகள், அதிகம் அதில் ஒரு மிகப்பெரிய அழுத்தங்கள். அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா வந்து வயதானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரெண்டாவது குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வயதான பருவத்தில் வரும்போதே உடல் ரீதியாகவே நிறைய மாற்றங்கள் வரும் இல்லையா, உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் இன்னைக்கு வயதானவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்கள ஓரமாக உட்கார வை அப்படின்ற கான்செப்ட் தான் நிறையா இருக்குது. அப்படின்னும் போது அவங்களோட பேசுறதுக்கு ஆள் இல்லை, பழகிறதுக்கு ஆள் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. பட் ஆனால் அவர் இளமை பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை அவர் தான் ரொம்ப தூக்கி அந்த குடும்பத்தினுடைய அத்தனை குழந்தைகளெல்லாம் வளர்த்து பெரிய ஆளாக்குவார். பட் ஆனால் வயது முதிரும் போது அவரை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அழுத்தத்தினுடைய அடிப்படையான விஷயங்கள். எப்படி அழுத்தத்துக்கு உட்படுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம அழுத்தம் அப்படின்ற விஷயங்கள் வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் ஆனால் அந்த அழுத்தம் அப்படின்றது எதை எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு தனி மனிதன் அந்த சூழ்நிலையை எப்படி பார்க்குறாரு அப்படின்றது பொறுத்தும் அழுத்தம். இந்த அழுத்தங்கள் வந்து எல்லாருக்கும் வருமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, வரும். ஆனால் அந்த அழுத்தத்தை எப்படி பார்க்கிறார்கள், அப்படி பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சூழ்நிலையை எப்படி ஒருத்தர் உற்று நோக்குகிறார் அப்படின்னும் போது, அந்த உற்று நோக்குற சூழ்நிலையை வந்து நமக்கு ஏற்படுற அனுபவங்களை அதை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நமக்கு இது தேவை, இதை நம்ம நிச்சயமாக கடந்து போனோம், இதை நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அவர் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதே டைமில் இது என்ன நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் இப்படியா இப்படி ஏன் வருது, கடவுள் இப்படி சோதிக்கிறார், கடவுள் என்ன மட்டும் ஏன் பனிஷ் பண்ணுறாரு, ஐயோ எனக்கு இதை வந்து கடந்து போனோன்னா என் வாழ்க்கை இருண்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு பார்வையோடு பார்க்குறவர்களுக்கு எல்லாமே அழுத்தமா தான் தெரியும். அதே மாதிரி இப்ப எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், நான் ரொம்ப நல்லவனா இருக்கேனே, அவனுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குது, நான் இவ்வளவு நல்லா இருந்தேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, என்னால எதுவுமே அந்த வேல்யூ சிஸ்டம் அந்த ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி தேவை. இப்போ மகிழ்ச்சி உங்களுக்கு வேணுமானவா? டெஃபினட்டாக வேணும். இப்போ எனக்கும் மகிழ்ச்சி வேணும். அந்த மகிழ்ச்சி நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஆனால் இந்த மகிழ்ச்சியை நோக்கி ட்ராவல் பண்ணும் போது அதனுடைய மாற்றங்களை ஏற்றுக்கின்ற மனோபாவம் நமக்கு வரும். வரணும். ஏன்னா நமக்கு வந்து தேவைகள் இருக்குது, ஆசைகள் இருக்குது, வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் நம்ம அடையணும் அப்படின்ற ஒரு கோல் நிறைய வச்சுருக்கோம். அப்போ அந்த கோலை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாறுதல்கள், நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனுபவங்களை நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னீங்கன்னா, நமக்கு வந்து மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் லீட் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அப்படின்றது ஒரு தனி மனிதனை சார்ந்த விஷயங்கள். அந்த பார்வை வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம வந்து மன அழுத்தத்தை நம்மளால வந்து மேனேஜ் பண்ணவும் முடியும், அதை வந்து அதுல இருந்து வெளியே வரவும் முடியும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஃப்ரம் நீங்க சொன்னீங்க குழந்தைங்களுக்கான மன அழுத்தம் அப்படிங்கிறது ஸ்கூல்லயே இருக்கு அப்படின்னு. பட் அபார்ட் ஃப்ரம் ஸ்கூல், இன்னைக்கு பேரண்ட்ஸ் கிட்டயுமே அந்த ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்க குழந்தைங்க உணர்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. அது எந்த வகையில்? நிச்சயமா அது வந்து ஏற்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில இப்ப இன்னைக்கு நம்ம ஸ்கூல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு அரசு பள்ளி இருக்கு, அரசு சாரா பள்ளியும் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்சி சிலபஸ், சிபிஎஸ்சி சிலபஸ் இப்படி நிறைவேறு வகையான பிரிவுகள் இருக்கு. இன்னைக்கு சராசரியாக ஒரு ஒரு சின்ன வேலை செய்யக்கூடிய ஒரு அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா நம்ம பிள்ளைய வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் இல்லையா. அதே டைமில் இன்னொரு எதிர்பார்ப்பு ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும். இதை நல்ல ஸ்கூல் அப்படின்றது ஓகே, ஒரு பெரிய ஸ்கூல் அப்படின்றது அங்கே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நம்மளை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுட்டா மட்டும் பிள்ளைகள் வந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அந்த அந்த மக்களுக்கு இருக்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ கல்வின்றது வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்படுகின்ற ஒரு ட்ராவல் அப்படின்னும் போது, அந்த பெற்றோர்கள் அந்த கல்விக்கு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தால் பார்த்தா வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து படிக்கணும், அதை படிப்பை சொல்லி கொடுக்குற ஒரு சூழ்நிலைக்கு அவங்களை கொண்டு போகணும். அதே டைமில் நிறைய பெற்றோர் இருக்கிறது வந்து பயம், எதிர்காலத்தை பற்றி பயம். என்ன அப்படின்னா நம்ம படிக்கல அதனால நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைகள் போய் படித்தாங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு போவாங்க, பெரிய லெவலுக்கு போவன்றதே ஒரு அழுத்தம் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய அறிவுத்திறன் வித்தியாசம், அது வளர்கின்ற சூழ்நிலை வித்தியாசம் அப்படின்னா நான் ரெண்டு சொல்லுவாங்க, ஒன்று வந்து ஹெரிடிட்டரி மரபியல் சார்ந்த விஷயங்கள், இன்னொன்று வந்து சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள். சில நேரங்களில் மரபியல் ரீதியாக சில கோளாறுகள் இருக்கும் போது அந்த அந்த குழந்தையால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையோடு போராட முடியாது.
அப்படியே வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒருவேளை இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம், அறிவித்திறன் சொல்லுவோம். இப்போது அந்த குழந்தை வந்து ஒரு சராசரியான அறிவித்திறனில் இருக்காது, சராசரிக்கும் கீழே இருக்கும். அப்போது சராசரி கீழே இருக்கிற குழந்தையை கொண்டு போய் சராசரி அறிவித்திறன் இருக்கிற ஒரு ஸ்கூல்லையோ ஒரு பாடத்திட்டத்தை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களால் அதை போராட முடியாது, அது ப்ரெஷராக தான் ப்ரெஷர் அமையும். ஆனால் நிறைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்த ஸ்கூல் வந்து சரியில்லை என் பிள்ளைக்கு, அந்த ஸ்கூலை மாற்றிடுது, இல்லைன்னா செஷனை மாற்றிடுது, பர்டிகுலர் டீச்சர் வந்து சரியில்லை செஷனை மாற்றுவோம், இல்லை பர்டிகுலர் டியூஷன் சரியில்லை. இதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இருந்தாலும் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன, நம்ம பிள்ளைக்கு இருக்கிற அறிவுத்திறன் எப்படி இருக்குது, அந்த அறிவுத்திறனை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமானது, அதனுடைய புரிதலில் வித்தியாசமானது, அது செயல்பாடுகளில் வித்தியாசமானது, அது அணுகிற முறையில் வித்தியாசமானது. இந்த வித்தியாசங்கள் டிஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயத்தை ஒரு பெற்றோர்கள் புரிந்து கொண்டால் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி கல்வி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளை ஈஸியாக ஒரு விஷயத்தை கொண்டு போயிடறாங்க. அப்படின்போது அந்த குழந்தைகள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான எஜுகேஷன் நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கான சக்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ குழந்தைய ஒரு காலகட்டத்தில் 6 வயசு இருக்கும்போது ஸ்கூலில் சேர்த்த காலம் போய் இப்போ 2.5 வயசுலேயே ப்ரீகேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ குழந்தைக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறத ஒரு பேரண்டால் எப்படி யூகிக்க முடியும்? இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜியில் பண்ண முடியுமா, இல்லை எந்த மாதிரியான ஒரு ஆராய்ச்சி கட்டுரை படித்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு எல்கேஜி ஒரு குழந்தையை சேர்க்குறாங்கன்னா கரெக்டாக அந்த குழந்தைக்கு 3 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்போ தான் பிரெயின் நியூரான்ஸ் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு க்ரோத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்போ 3 வயசு அப்படின்னா ஜூன் மாதம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு வந்து டிசம்பர் மாதமே முடிஞ்சிருக்கும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் சில குழந்தைங்களும் ஏப்ரல், சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தான் வந்து 3 வயசாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இடைவேளை கொண்டு போய் சேர்த்துருவோம். அப்படின் போது அந்த இடைவேளை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது அந்த குழந்தைகளுடைய கற்றல் வந்து அங்கே பாதிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக, அதாவது நம்மளுடைய மனதோட ஆத்மா நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் ஈடுபடுறாங்க, அவங்களுக்கான மன அழுத்தம் என்ன இருக்குங்கிறத குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது அடுத்தடுத்து பெரியவங்களுக்கு எப்படி வருது, அதுக்கான தீர்வுகள்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளுடைய ரந்தீப் ராஜ்குமார் டாக்டர் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. மனதோட ஆத்மா நிகழ்ச்சிக்கு முழு மனதோட நேர்களாகி உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நானும் டாக்டர் ரந்தீப் ராஜ்குமார் சாரும் இப்போ நம்ம குழந்தைங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நான் கேட்டேன் இல்லையா, அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து 2.5 வயசுலேயே ஸ்கூலில் போட்டுறாங்க. அப்போ 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? இல்லை 3 வயசு குழந்தைக்கு தான் அங்கே வந்து 2 விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது. ஒன்று வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றாங்க. வெர்பல் கம்யூனிகேஷனை பேசுவது, தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது. ரெண்டாவது வந்து எல்லாரோட இணைந்திருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து பேசுறது பழகிறது. இன்னொன்று வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மைலிங், அட்ராக்ஷன், ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சூழ்நிலையை புரிந்து கொண்டு அது யதார்த்தமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு அந்த வயது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போது 2 வயசு 10 மாசம் ஆகும், அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு அந்த 3+ அல்லது 3 குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, இப்போ டீச்சர்ஸ் வந்து ஒரு 20 பிள்ளைங்க இருக்காங்க, 20 பிள்ளைக்கு ஒரு ஜம்பிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த குழந்தைங்களால அந்த விஷயத்தை செய்ய முடியாது. கரெக்ட், இல்லை புரியுது. அப்போது இந்த குழந்தைங்கள் வந்து தனிமைப்படுத்தப்படும், தனிமையான சூழ்நிலை கொள்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பயமும் பதட்டம் குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ரெண்டாவது வந்து அந்த குழந்தைகள் அந்த சூழ்நிலை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் அணுகும் போது அங்கே வந்து அந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்ற விஷயம் வந்து குறையுது. ஸோ அப்போ வந்து இந்த இன்ட்ராக்ஷன் குறையும் போது அந்த கற்றல், லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது, லிசனிங் அப்படின்னு சொல்கிறது, ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு குறைவாக இருக்கின்ற போது நம்மளால முடியலையே, அவங்களால வந்து சமச்சீராக நடந்துக்க முடியல, அப்போவே அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வயசுல அதாவது 2.5 வயசு 2.5 வயசு. அதனால இப்போது 3+ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ 3 கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ பார்க்கும்போது உடனே ஒரு 6 மந்த்தில் சேருவாங்க, அந்த மாதிரி நான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதுக்கு பதில் குழந்தையோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், பேசுங்க, டான்ஸ் ஆடுங்க, கதை சொல்லுங்க. அதே இதில் என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து யார் வீட்லேயும் வந்து முதியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ரெண்டாவது குழந்தைகள் இல்லை, இதுதான் பெரிய ப்ராப்ளம். அப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா
ஒர்க் போவார். அம்மா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேலையிலே இருக்கிறனால சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய கேரக்டரும் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அம்மா பார்த்தீங்கன்னா எப்பவுமே வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, டிவி பார்க்கல ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க, நாடகங்கள் சீரியல்கள் வரிசையாக பார்ப்பாங்க. அதனால் அந்த குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே டைமில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைன்னா யாருக்கும் பொறுமை இல்லை. ஒரு குழந்தையோட பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ டான்ஸ் ஆடுறதுக்கோ அதுக்கான நேரத்தை ஒதுக்கோ எனக்கு வந்து வளர்த்தாங்க. இந்த காலத்துல ஒண்ணுமே ஒரு குழந்தைய பெத்துட்டு அதுங்களே பார்க்க முடியாம காரணம் என்ன, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனா அந்த குழந்தையை வளர்ப்பது அவ்வளவு சிரமம் இல்லை. அந்த குழந்தையினுடைய இயல்பான குணத்தை புரிந்து கொண்டால் பெஸ்ட் பேரண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த புரிதல் அப்படின்றதுக்கு என்ன, கவனித்தல் அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது, மணிக்கணக்காக விட்டிங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் கவனிங்க அப்படின்னா யாரும் கவனிக்க தயாராக இல்லை. ஏன்னா கவனித்தல்ன்றது அட்டென்ஷன், அட்டென்ஷன்ன்றதே டாலரன்ஸ் லெவல், சகிப்புத்தன்மை, டைம் ஸ்பெண்டிங்கு, லிசனிங்கு அப்படின்ற விஷயங்கள் அது இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது. அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றிருக்கு. அதே டைமில் ஒரு தனி மனிதனோட கேரக்டரும் அதை நிறையா நேரத்தை செலவிடுங்கள். குழந்தைங்க சொல்றத தயவு செய்து உற்று நோக்குங்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, குழந்தை பேசுறது மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பேசவே பேசாது. அந்த பேசாத ஒரு விஷயம் இருக்குல்ல, சில நேரத்தில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பழகுவதில் பிரச்சனை ஏற்படும். அதே டைமில் தனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துவதில் பிரச்சனை ஏற்படும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சோஷியல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி பேசுவது, எப்படி பழகுவது, எப்படி நடந்து கொள்வது, எப்படி இந்த சமூகம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே தடைப்பட்டு போகுது. அப்போ அந்த சோஷியல் ஸ்கில் வளர்வதற்கு என்ன காரணம், ஃபஸ்ட்டு லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது குழந்தைகளை பேச விடுங்க, ஒன்று. ரெண்டாவது அந்த குழந்தைகள் பேசி முடித்தோன்னே ஓகே ஃபைன் வெரி குட், இவ்வளோ அழகாக நீ பேசுகிற, நான் ஒன்றும் எதிர்பார்க்க முடியும், எதிர்பார்க்கல, ரியலி இட்ஸ் அ குட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அம்மாவுக்கு ஒன்று தோணுது, அப்பாவுக்கு ஒன்று தோணுது, சொல்லலாமா, நான் சொல்லட்டோமா உங்ககிட்ட, ஓகே இதெல்லாம் பண்ணால் வெரி குட்டாக இருக்கும், நீ பண்ணுவல, உன்னால் முடியல அப்படின்னு நம்ம பேசும்போது அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து அஃபெக்ஷன் வந்து வரும். அப்போ தான் என்ன கேட்டால் பெற்றோரை விட பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா பெற்றோர்கள் மட்டும்தான் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க. இப்போ சமூகம் அப்படின்னா ஒரு பகுதி எல்லாரும் நேசிக்கிற ஒரு மனோபாவம் உண்டு, ஆனால் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விட ஒருத்தர் கிராஸ் பண்ணி ஓடணும், ஒருத்தர் அழுத்தணும் அப்படின்ற மனநிலை தான் இருக்குது. இந்த சூழ்நிலையை நம்ம பிள்ளைகள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் வந்து சரியான முறையில் வாழ முடியும். அது இல்லாமல் இறுக்கம் இல்லாமல் வாழ முடியும். ஓகே, ஸோ அப்போது நல்லது கெட்டது அந்த குழந்தைங்களை சமுதாயத்தை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசுகிறாரு, இவர் வந்து நம்மளை உண்மையிலே அன்பு செலுத்துகிறாரா, இல்லை நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒன்று விஷயம் எதிர்பார்க்குறாரா, இல்லை நம்மளை திசை திருப்ப பார்க்குறாரா அப்படின்ற விஷயம் வந்து குழந்தைங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா பெற்றோர்கள் அந்த குடும்பம் தான் மெயின். அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ வீட்டில் யார் இருக்காங்கன்னா அவங்க அந்த குழந்தைங்களோட பேசணும், பழகணும், அவங்கள மனவிட்டு பேசணும். ரெண்டாவது வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து விட்டு கொடுக்குற ஒரு மனோபாவம் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சிங்கிள் சைல்டா இருக்கும் போது அந்த விட்டு கொடுக்கறதுங்கிறது மேக்ஸிமம் இல்ல, ரொம்ப பார்க்க முடியாது. அந்த ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இது எனக்கு தான் அப்படிங்கிற அந்த டாமினேட்டிங். இப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப என் பொண்ணே இருக்கா, என் பொண்ணை போய் நான் என்னோட அம்மா அம்மா வீட்டுல விடுறேன், இல்ல என் அண்ணா வீட்டுல விடுறேன்னா அங்க போய் அவளால சர்வே பண்ணவே முடியல. அதுக்கு மெயின் காரணம்னா பாம்பர் அண்ட் வெரி ப்ரொடெக்டட், பொத்தி பொத்தி வளர்க்குறது ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குது, நம்ம பிள்ளைகள் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு மனோபாவம். அதாவது சமூகத்தில் பழகும் போது சமூகத்தில் ஏற்படுகின்ற ஒரு நியாயமான அனுபவங்களை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் வேணும். அந்த மனோபாவத்துமே வளர்த்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைகள் வந்து அடுத்த வீட்டுக்கு போகும்போதும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைகள் வளர்ந்து ஒரு கல்லூரிக்கு போவாங்க, ஓகே அந்த கல்லூரிக்கு போனீங்கன்னா ஒரு புது என்வரன்மெண்ட்டோட அவங்களால பழக தெரியாது. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா என்னெல்லாம் நம்ம கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்கும், அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட எதிர்பார்க்கும், அதே மாதிரி அந்த சூழ்நிலை எதிர்பார்க்கும். அந்த சூழ்நிலை கிடைக்காதப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த ஓகே, அடுத்து ஒரு நேரு நேராங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் 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 சார், சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்க பேர் என்ன? நான் இங்க மேலப்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். சொல்லுங்க சார், உங்க பேரு? மேலப்புத்தூர்லேருந்து யார் கால் பண்ணியிருக்கீங்க? குமார் பேசுறேன் மேம். ஆ சொல்லுங்க குமார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க குமார், சொல்லுங்க.
மார்க் எப்பவுமே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறதுனா மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். ஒரு தனி மனிதனுடைய சக்ஸஸ் அப்படின்றது ஒன்று அவனுடைய அறிவுத்திறன், ரெண்டு அவனுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம், அவனுடைய உணர்வுகளை புரிந்து இருக்கிற திறன், மூணாவது வந்து சோஷியல் இன்டெலிஜென்ஸ், சமூகத்தை எப்படி புரிந்து கொள்கிறான் அப்படின்றது தான் மூணு. இன்றைக்கி வந்து நம்ம பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே, அதாவது என்ன ஒரு ஆராய்ச்சி நான் சொல்கிறேன்னா, நியூராலஜி ஒரு ஆராய்ச்சி நான் சொல்கிறேன், கடந்த 20 ஆண்டுகளில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 10-15% ஆஃப் நியூரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான். அப்படின் போது அந்த குழந்தைகள் புரிந்து கொள்வதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சி என்ன சொல்வது பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகள் வந்து தீக்குச்சி மாதிரி, அவங்க நினச்சா விளக்கையும் கொளுத்துவாங்க இல்லைனா வீட்டையும் கொளுத்துவாங்க அப்படின்ற ஒரு ஃபயர் அவங்ககிட்ட இருக்குது. இதை சரியான முறையில் வழிநடத்தி போகிறது வந்து மூணு காம்பனன்ட். ஒன்று வந்து இன்டெலிஜென்ட், இன்னொன்று வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ட், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் இன்டெலிஜென்ட். இன்டெலிஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாமே அறிவாளிகள், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளில் ரெண்டு பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் ஆர் என்ன சொல்லுவாங்க, கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அழகாக படிச்சுட்டார் சொன்னால் எந்த இடத்துக்கு போனாலும் எந்த சூழ்நிலை போனாலும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாருங்க, அவர் வளைந்து கொடுப்பாருங்க. ஆனால் இன்றைக்கி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சினாரியோவில் கொஞ்சம் மாறி இருக்கு. பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட், அதில் டவுட்டே கிடையாது. உங்கள் பிள்ளை ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், அதில் டவுட் கிடையாது. ஆனால் உங்கள் பிள்ளைகள் கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்து கொண்டிருக்கிறார்களா, மற்றவுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்டிருக்காங்களா, நமக்கு ஒரு பயம் வருது, நமக்கு ஒரு பதட்டம் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற மன உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அதே டைமில் மற்றவருடைய மன உணர்வுகளை புரிந்து கொள்கிறார்களா அப்படின்ற காம்பனன்ட், தட் இஸ் கால் எமோஷனல் காம்பனன்ட் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் காம்பனன்ட். அப்போ நம்ம அறிவாளிகள் அப்படின்னு சொன்னால் இந்த அறிவை இந்த சமூகத்துக்கு கொடுக்கும்போது தான் அது என்ன பண்ணும், ஒரு பாராட்டாக நமக்கு கொடுக்கும், ஊரில் பொருளாதாரத்தை நமக்கு கொடுக்கும், நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அப்படின்னும் போது சமூக உறவுகள் இல்லாமல் நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் என்ன, இன்டெலிஜென்ட்டில் ப்ராப்ளம் இல்லை, பட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ட், சோஷியல் இன்டெலிஜென்ட், இது ரெண்டில் தான் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் ஒரு குழந்தை வந்து ஒரு 40 மார்க் எடுக்குது அப்படின்னா, நாளைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வசதி வந்தாச்சு, ஹோம் டியூஷனே அதிகமாகிடுச்சு. இப்போ வீட்டுக்கு வந்து டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் அடுத்த வாட்டி அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 55 மார்க் எடுத்துரும். ஆனால் சமூகம் சார்ந்த அறிவு, ரெண்டாவது உணர்வை புரிந்து கொள்கின்ற ஒரு மனோபாவம், இது ரெண்டுமே சமுதாயத்தில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வீட்டுக்குள்ளே கொடுக்க முடியாது. அப்போ அந்த குழந்தை சமுதாயத்தில் போய் பழகின்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து யாருக்கும் காம்படிட்டர் கிடையாது, நம்முடைய திறமைகளை சரியான முறையில் வெளிப்படுத்தினால், சரியான சமயங்கள் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினால் நம்ம எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். ஏன்னா திறமைகள் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் தனித்தனி வித்தியாசங்கள், அந்த வித்தியாசத்தை புரிந்து. ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறது வரும், ஒரு குழந்தைக்கு நல்லா டான்ஸ் ஆடுறது வரும், நல்லா குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்க வந்து நல்லா பாட்டு பாடும், ஒரு சில குழந்தைங்க நல்லா பழகும். இன்றைக்கி வந்து சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து அந்த பாடுகின்ற திறன், அந்த பாடுகின்ற திறன் அடுத்த லெவலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப் மோஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஓகே ஓகே, அதாவது இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தைய வந்து கம்பேர் பண்ணாமல், ஏன்னா மார்க்கை வந்து பேஸ் பண்ணியே பேரண்ட் வந்து குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறீங்க. இதை தாண்டி குழந்தைங்களுக்கான அந்த மனப்ர அழுத்தத்தை எப்படி நம்ம நீக்கலாம், வெளில கூட்டிகிட்டு போகிறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சொன்னீங்க, ஸோ அது கொஞ்சம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை டெஃபினட்டாக அந்த மனத்தில் ஒரு எமோஷன்ஸை அப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லிசன் பண்ணுங்கள் குழந்தைங்க. அதே டைமில் அந்த குழந்தை ஒரு பயத்தில் இருக்கலாம், ஒரு பதட்டத்தில் இருக்கலாம், முதல்ல அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓ, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கியா, ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இருக்கிறோம், அம்மா இருக்கிறோம், நீ கவலைப்படாத அப்படின்ற முதல் ஒரு செக்யூர்ட் லைஃப்பை கொடுங்க, ஒன்று. ரெண்டாவது அந்த குழந்தைங்களோட என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு எதை பண்ணா என்ன நினைக்கிறாங்க, எதை பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை அவங்க கொடுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், என்னோட பேர் கேத்ரின். ஓகே மேம், சொல்லுங்க. கேத்ரின், எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் திருச்சி திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க கேத்ரின், என்ன क्वेश्चंस உங்களுக்கு இருக்கு, டாக்டர் கிட்ட கேளுங்க. சார், எனக்கு 8 வயசு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகேமா.
அண்ணன் என்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து பேசுறப்போ என்ன உண்மை பேசுறாங்க என்ன பொய் பேசுறாங்கன்றது கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே. ஏதாவது ஒரு விஷயம் சொல்றது அப்படியே நம்புற மாதிரியே சொல்றாங்க. ஓகே. அது நம்ம நம்பி அது இது பண்ணதுக்கு அப்புறமா இல்ல நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க என்ன உண்மை பேசுறாங்க என்ன பொய் பேசுறாங்கன்றது கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே. சோ அதான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் பொதுவாகவே இமிட்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது வந்து என்ன அவங்க லைஃப்பில் நடக்குதோ அப்படியே வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதை வந்து பிரித்து பார்க்குற ஒரு மனோபாவம்னு சொல்லுவாங்கள்ல, ரீசனிங் எபிலிட்டி லாஜிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க. இந்த ரீசனிங் எபிலிட்டி லாஜிக்கல் திங்கிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்மூளையை சார்ந்தது, ஃப்ரான்டல் லோபுன்னு சொல்லுவாங்க. இந்த முன்மூளை வந்து முழுதாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் குறை 24 ஆண்டுகள் தான், 24 இயர்ஸ், 24 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த முன்மூளை கம்ப்ளீட்டாக வளருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து குழந்தைகள் தவறு பண்ணுறது இயல்பான விஷயங்கள். அதே டைமில் குழந்தை என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஏன் இப்படி பண்ணனாக்கா நான் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டாம்மா, நான் சொல்றது அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்குறா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்க குழந்தைக்கு தோன்ற விஷயங்களை சொல்லுவதற்கு அங்க ஆள் இல்லை, ஒன்று. ரெண்டாவது உங்க குழந்தைக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது, ஆனால் அந்த புரியிற விஷயத்த தப்பா ரைட்டா சொல்றது பயம் இருக்கு. ஏன்னா சில நேரத்தில் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து நிறைய வந்து அவங்க பேசிட்டே இருப்பாங்க குழந்தைய வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. அப்படின்னும் போது அதே டைமில் குழந்தை பேசுறதுக்கு முன்னாடியே பெற்றோர்கள் பேசணும். இப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு விதமான பயம் வரும். நிறைய குழந்தைகள் பார்த்தோன்னா நிறைய பேர் அத்தாரிட்டி பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. நான் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும், நான் செய்கிறதான் நீ நடக்கணும் அப்படின்னும் போது அந்த குழந்தைகள் பயந்து தனக்கு என்ன தோணுதோ அதை சொல்ல மறந்துடுவாங்க. அதனால் அந்த குழந்தைகள் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் குழந்தையோட நேரத்தை செலவிடும். உங்கள் குழந்தைய கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தை என்ன புரிஞ்சுக்கிட்டா எதை பற்றி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்றத கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. நேரத்தை செலவிட்டு கொஞ்சம் நல்லா அமைதியான சூழ்நிலைக்கு வரும்போது, ஒரு விளையாட்டான சூழ்நிலை இருக்கும்போது, அம்மா அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நீ வா, உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும் எனக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு இந்த பயம் இருக்குது, எனக்கு பதட்டம் இருக்குது அப்படின்றத. இந்த பயம் பதட்டம் அதிகமானாலே சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை எதிர்மாறாகவும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு விஷயத்தை மாற்றி சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து உற்று நோக்கி கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணிங்கன்னா, ஏன்னா இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா காலப்போக்கில் குழந்தைகள் வரும்போது நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் கொண்டு போயிடும். அதை வந்து கான்டாக்ட் டிசார்டர் நம்ம சொல்லுவோம். ஏன்னா போய் பேசுறது, திருடுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, இதெல்லாம் கான்டாக்ட் டிசார்டர் ஆகிடும். அதே மாதிரி காலப்போக்கில் அந்த பிள்ளைகள் வாலிப பருவத்தை விட்டு அடுத்த பருவத்துக்கு போகும்போது ஒரு ஆளுமை சார்ந்த பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் பழகுவதிலே மிகப்பெரிய சிரமம் ஏற்படும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே டைமில் பயப்பட வேணாம், பட் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தை எதனால் இப்படி பேசுது, ஏன் இப்படி பேசுது. ஏன்னா எந்த ஒரு நடத்தையாக இருந்தாலும் பாருங்கள், இந்த குழந்தை வந்து பொய் பேசுறது ஒரு நடத்தை, ஆனால் இந்த நடத்தையை ஏன் பேசுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பிஹேவியர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலஸ் ஒரு ரெஸ்பான்ஸு சொல்லுவாங்க. இப்போ குழந்தைக்கு ஏதோ ஒன்று தோணுது, ஏதோ ஒன்று உள்ளே வருது, அந்த உள்ளே வர விஷயத்த அந்த குழந்தை வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியாமல் வெளிப்படுத்துது. அப்போது எது இந்த குழந்தைய தூண்டுது அப்படின்ற ஒரு ஆன்டிசிடன்ட் ஏபிசின்னு வச்சுங்க. பின்றது பிஹேவியர், சின்றது கான்சிக்வன்சஸ், ஏன்றது ஆன்டிசிடன்ட். அது அப்போ சி கான்சிக்வன்சஸ்னா இப்போ குழந்தை பொய் பேசுதுனோடனே உடனே அடிப்போம், திட்டுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த குழந்தைய உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைங்க வந்து ஷேர் பண்ண முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கோம். அப்படிங்கும் போது அந்த குழந்தைகள் சில நேரத்தில் வளர்கின்ற போது ஆளுமை சார்ந்த பிரச்சனைக்கு கொண்டு போகலாம். அதனால் வந்து எந்த காரணத்துக்கோசம் ஏன் அந்த குழந்தை இப்படி நடந்துக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை உற்று நோக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விடைகளும் தெரியும். உங்கள் குழந்தைய நீங்கள் எங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் அணுக முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் காலிங் கேட்டிங். ஆ, தேங்க்யூம்மா. அதாவது அந்த பேரண்ட் பேசின விஷயத்துலேருந்து நான் கேட்குற ஒரு விஷயம்னா, குழந்தைங்கள பொதுவாக அடிச்சிடுறாங்கல்ல தப்பு பண்ணால், அப்படி அடிக்கிறது கரெக்டாக சைக்காட்டிஸ்டாக நீங்கள் சொல்லுங்க. இல்லை, பொதுவாகவே அடிக்கிறது அப்படின்றது வந்து இன்னும் அந்த குழந்தைய ஹர்ட் பண்ணும். ஒன்று அந்த குழந்தைங்களுக்கு தோணலாம், நான் என்ன சொல்ல வரேன்னு எங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, உடனே அடிக்கிறாங்க. அப்படின்னும் போது அம்மா மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அதே மாதிரி சில நேரங்களில் எப்படின்னா அந்த குழந்தை வந்து ஏன் பண்ணுது நம்ம ஸ்டடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போது சில நேரங்களில் குழந்தைகள் வந்து சில விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாமல் அதுங்க கஷ்டப்படும். ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லாமல் வேணாவா. ஏன்னா அம்மா அப்பா அப்படின்னு பார்த்தாலே இப்போ அப்பா அம்மாக்குள்ள உறவுகள் இருக்குல்ல, அம்மா ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, அப்பா ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேர் போட்டுக்கிற சண்டையிலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பயந்து போகும். அப்படின்னும் போது சில விஷயங்களை, மனசு தோன்ற விஷயங்களை வந்து குழந்தைகள் சொல்வது இயல்பாக அமையாது. அப்படின்னும் போது
நம்ம அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருப்போம். அப்பா ஒரு எதிர்பார்ப்பு, என் குழந்தைனா இப்படி தான் பண்ணணும். அப்படி எதிர்மாறாக அந்த குழந்தை பண்ணும்போது, எதிர்மாறாக பண்ணாது, சடனாக பண்ணும் போது அவங்க என்ன பண்ண, எதிர்மாறான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்கிறது அப்படின்றது, அந்த அடிக்கிறது அப்படின்ற அந்த நேரத்தில் அந்த பிஹேவியரை கட்டுப்படுத்தலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த அடித்தல்ன்றது பெயினை தான் கொடுக்குமே தவிர ஒரு நல்ல கற்றலை கொடுக்காது. ஸோ அதனால் வந்து குழந்தைகளை அடிப்பது விட்டு விட்டு குழந்தைகளை லிசன் பண்ணுங்கள். ஏன் இந்த குழந்தை வந்து இப்படி நடந்துக்குது, என்ன காரணம். ஒருவேளை அப்பா அம்மா அப்பா அம்மாக்குள்ளே அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற தன்மை இல்லைன்னா அந்த குழந்தைங்க அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டு வெளிப்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ அப்பா அம்மாக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பார்க்கும்போது ரெண்டு பேர் மேலே நம்பிக்கை வராது. அப்போ நம்பிக்கை தரக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தா இந்த சமூகத்துக்குள்ளே போய்டும். அந்த சமூகத்துக்குள்ளே போகும்போது அந்த குழந்தைகள் எதிர்மாறான விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அடிக்கிறதுன்றது என்றைக்குமே ஒரு சொல்யூஷனாக அமையாது. அடிக்கிறது பதில் லிசன் பண்ணுங்கள். ஏன் அந்த குழந்தை நடந்துக்குது அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை நடைபெறாமல் நம்ம தடுக்கலாம். ஓகே, மன அழுத்தமாக அதை எதிர்த்து நில் அப்படிங்கிறத பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட குழந்தைகள் எந்த அளவுக்கு அந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருக்காங்க, அது பேரண்ட் எந்த அளவுக்கு முக்கிய பங்காற்றுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக நம்மளுடைய டாக்டர் ரந்தீப் ராஜ்குமார் சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. மனதோட ஆத்மா நிகழ்ச்சியில் இன்னைக்கு மன அழுத்தமா அதை எதிர்த்தெண்ணில் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை கொண்டு போனால் அதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சூப்பரான ஆலோசனைகளெல்லாம் நம்மளுடைய டாக்டர் ரந்தீப் ராஜ்குமார் கொடுத்துட்டே இருக்காரு. சார், இப்போ ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது எப்படி வருது, ஏன் வருது, அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம்? மன அழுத்தம்னா ஃபஸ்ட்டு என்ன, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கான விஷயம் மன அழுத்தம் அப்படின்றது என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க, ரொம்ப டீட்டெயிலாக போனீங்கன்னா கன்ஃபியூஸ் வந்துடும். மன அழுத்தம் அப்படின்றது என்னென்னா ஒரு சூழ்நிலையை ஒரு தனி மனிதன் எப்படி பார்க்குறான், அவ்வளோதான். அந்த சூழ்நிலையில் பார்த்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். இப்போ இந்த சூழ்நிலை வந்து, இப்போ நான் ருட்டீனாக ஒரு லைஃப்குள்ளே போயிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு சடன் சேஞ்சஸ் வருது. இந்த சடன் சேஞ்ச் வரும்போது ஐயோ அந்த இடத்துல நான் ஆல்டர் ஆகிடுறேன். ஓகே, ஐயோ இது என்ன, இது நம்ம ருட்டீன் லைஃபுக்குள்ளே வந்து சடனாக ஒன்று வருது, இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு போகும்போது அந்த திங்கிங் பேட்டர்ன் வந்து மாறுது. ஸோ அந்த சூழ்நிலையை நான் வித்தியாசமாக பார்க்குறேன். அந்த வித்தியாசமாக பார்க்கும்போது அந்த சூழ்நிலை எனக்கு வந்து ஒரு பிளசண்ட்டாக இல்லை, ஒரு ஹாப்பினஸ்ஸாக இல்லை, அதுக்கு பதில் எனக்குள்ளே ஒரு பயத்தை கொடுக்குது, ஒரு பதட்டத்தை கொடுக்குது இல்லையா. அப்போது பயம் பதட்டம் ஏன் கொடுக்குது அப்படின்னா நான் அந்த சூழ்நிலையை வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அது வந்து ஒரு அந்த பிளசண்ட்டாக இல்லை, ஒரு அன்பிளசண்ட்டாக இருக்குது, ஒரு நெருக்கடி இருக்குது. ரெண்டாவது வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. கரெக்ட், இந்த வேர்ட் எல்லாருமே சொல்றேன், என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ஒரு மாதிரியா இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா முதல் வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியா ஒரு மாற்றத்தை ஏற்படுது. அந்த பார்வை வந்த உடனே நம்ம உடம்புல வந்து கார்டிசால் அப்படின்ற ஒரு, அதாவது சிம்பாத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த சிம்பாத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் என்ன பண்ணும், ஒரு கார்டிசால் அப்படின்ற ஒரு செக்ரீஷனை வந்து ரிலீஸ் பண்ணும். செக்ரீஷனை ரிலீஸ் பண்ணும் போது என்ன பண்ணும், ரெண்டு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து வெளியே வரும். ஒன்று வந்து எஃபினெஃப்ரைன் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும், நான் எஃபினெஃப்ரைன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே வந்து நம்மளை வந்து இவர் என்ன இதை கடந்து போகலாமா இதுலேருந்து விலகி இருக்கலாமா, அதெல்லாம் சொல்லலாம். செய்யலாமா இல்லை வேணாம், ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை தயார் பண்ணோம், ஏ ரெடியா கேட்கும், அரி ஓகே அப்படின்னு கேட்கும். ரெடி அப்படின்னோடனே டக்குன்னு அப்படி அந்த சூழ்நிலையை வந்து அக்செப்ட் பண்ணும். ரெடி இல்லை அப்படின்னா அந்த சூழ்நிலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், விலகி இருக்க முயற்சி பண்ணுவோம். இல்லை இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது நம்ம தான் பண்ணணும் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுவோம், கோப்பிங் மெக்கானிசம் டெவலப் பண்ணுவோம். இது எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம கடந்து போகலாம், என்னென்ன வழிமுறைகள் மேற்கொள்ளலாம் அப்படின்றது வந்து அக்செப்ட் அண்ட் டிஸ்கால் கோப்பிங் மெக்கானிசம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் எல்லா மன அழுத்தமே நமக்கு பாதிப்பு கொடுக்குமா உடல் ரீதியாகவும்? இல்லை அப்படி கிடையாது. அதாவது ரெண்டு வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று வந்து யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்துன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு 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 நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம், ஒரு நிகழ்ச்சி ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம அட்டன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், முதல் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் தேவையான விஷயங்களை நம்ம தயார் பண்ணி சேனலைஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து அதை ஒரு பிளான் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து அது எப்படி எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து எப்படி எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கில். ஓகே, ஓகேவா. இந்த ஸ்கில் ஏன் நமக்கு நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை நம்ம அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும். ரெண்டாவது அந்த கான்ஃபரன்ஸில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். இப்போது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ், அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அந்த இடத்தை போய் சென்று அடைவதற்கு
இது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு அமையுது. ஸோ தட் இஸ் கால் யூஸ்ட்ரெஸ். ஓகே. சில நேரத்தில் டிஸ்ட்ரெஸ், ஐயோ எனக்கு மட்டும் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சோ, என்னால் பண்ண முடியுமோ, பண்ண முடியாது, ஐயோ இனிமேல் என் லைஃப் அவ்வளோதான் அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, தட் இஸ் கால் டிஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம தான் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போது இந்த டிஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா அந்த டிஸ்ட்ரெஸ்ஸை யூஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றணும். சில விஷயங்களை தவிர்க்க முடியும், சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. அப்போ தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நமக்கு வரும்போது அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படின்றது யோசிக்க ஆரம்பிக்கணும், எப்படி அதை பிளான் பண்ணலாம் அப்படின்றது யோசிக்க ஆரம்பிக்கணும், என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணோம்னா எந்த டிஸ்ட்ரெஸ்ஸுமே நமக்கு வராமல் நான் யூஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். யூஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்முடைய மோட்டிவேஷன், நம்முடைய இன்வால்மெண்ட்டு, நம்மளுடைய டெடிக்கேஷன், இதெல்லாம் கொண்டு போய் நம்மளால் ஒரு சக்ஸஸான ஒரு, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணால் அது மூலமாக நமக்கு அது ப்ளஸ் அமையும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை மனசு நம்ம ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஏற்றுக்கணும். சில பேர் கேட்குற கேள்வி வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நான் எப்படி உணர்றது உணர்றது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ஃபஸ்ட்டு ஏற்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும். ஆமாம். பல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வயிறுலாம் கலக்கிற மாதிரியே இருக்கும். என்ன சொல்லுவோன்னா பட்டர்ஃப்ளை ஆன் த ஸ்டொமக் அப்படியே நம்ம இப்போ என் சட்ட பாயிண்ட்டுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை விட்டால் எப்படி இருக்கும், கிடக்கிற கிடக்குன்னு ஓடும்ல, அந்த மாதிரி வந்து வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிக்கும். சில பேர் அதனால வந்து லூஸ் மோஷன் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே டைமில் ட்ரைனஸ், ஓகே, நம்ம தொண்டையெல்லாம் வறண்டு போகும். சில பேருக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியே வரும். சில பேருக்கு வந்து மயக்கம் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும், பேச்சு வந்து உலர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து பயாலஜிக்கலாக ஏற்படும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ், அந்த வீசிங் வர்றது, இந்த மாதிரியான விஷயம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, வீசிங் சொல்ல முடியாது, ப்ரீத்திங் அதாவது அதிகமாகவும் ஏற்படலாம், இல்லை ப்ரீத்திங் ஏற்படுறதுக்கு கடினமாகவும் இருக்கலாம். இது ரெண்டு வகையாக இருக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படின்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதனால் சில பேருக்கு வந்து தலைவலி, உடம்பலி, வயிற்று வலி, முதுகெல்லாம் வலிக்கிற மாதிரி பாடி பெயினாக இருக்கிற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் அது வந்து ஒரு பதட்டமாகவோ அல்லது ஒரு மனசோர்வாக கூட மாறும். அதே மாதிரி மைண்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாட் லெவலில் ஐயோ என்னால் முடியுமா முடியாதா எனக்கு இந்த மாதிரி லைஃப் வந்து நெகட்டிவ் திங்கிங் வந்து அதிகமாகும். எதுவுமே வந்து பாசிட்டிவாக எதிர்கொள்கிற மனோபாவம் வந்து நமக்கு நிறையா குறைஞ்சிரும். அப்படி குறையும் போது நம்முடைய உடல் இயக்கம் வந்து பாதிக்கப்படுது. அப்போது நம்முடைய வேலையை சரியாக செய்ய முடியாமல் போவோம். இதே தொடர்ந்து போகும்போது தூக்கமின்மை, நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்னால வந்து தூக்கமின்மை அப்படின்றது நிறைய இருக்கு. தூக்கமின்மை, மனப்பதட்டம், மனபீதி சொல்றாங்களே, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் எனக்கு வெந்த வேலையுமே பார்க்க முடியல, கை காலே ஓட மாட்டேங்குது, எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதுலேயே தான் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கிறேன்னா அதுலேருந்து எப்படி நான் வெளியில வர முடியும், என்ன நானே எப்படி வெளியில அதுலேருந்து வரது? இல்லை, முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில குணங்கள் இருக்கு. எல்லா விஷயத்துமாவே நம்ம வந்து ஒரு அழுத்தமாவே பார்க்குற குணங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துமே வந்து புதுசாக அணுகணும் ஒரு மனதைரியம் ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்களுக்கு. சோஷியல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சோஷியல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த மன தைரியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே டைமில் தமிழில் இருக்கிற ஒரு நல்ல எண்ணம், செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவோம்ல, அந்த செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப போராக இருக்கும். ரெண்டாவது எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது, என்னால் முடியாது இப்படின்ற மனோபாவம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அழுத்தமாகவே பார்ப்பாங்க. இப்போது அப்போ நான் முதல் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம்னா இந்த அழுத்தங்கள் கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். இந்த அழுத்தங்கள் எதனால் வருது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ணணும். இந்த அழுத்தங்களுக்கு என்னென்ன காரணம், ஒன்று என்னுடைய குணத்தில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை என்னுடைய லைஃப் ஸ்டைலில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை வந்து நான் அணுகிற முறை சரியில்லையா, ரெண்டாவது என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையோட அந்த சூழ்நிலையை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும். ஒன்று இதெல்லாம் வந்து நம்ம திங்கிங் பேட்டர்னில் பண்ணக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலேயே ரியாக்ட் ஆகுதுல்ல, பதட்டம் வருது, படபடப்பாக வருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தில் தூண்டுதல்கள். அதாவது தானியங்கி நரம்பு மண்டலத்தில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து சிம்பாத்திக் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று வந்து பாராசிம்பாத்திக் நர்வ் சிஸ்டம். இதை நரம்பு மண்டலம் ரெண்டுமே நம்மகிட்ட தான் இருக்குது, ஆனால் இது ஒவ்வொருத்தருடைய குணத்தை பொறுத்து செயல்படும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பாத்திக் நர்வ் சிஸ்டம் அதிகமாக இருக்கும், அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க, எந்த ஒரு விஷயம் ஐயோ இந்த இந்த லைஃப் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு 10 வருஷம் நம்ம லைஃப், அடுத்த 10 இயர்ஸும் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும். ஈவன் இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா ஐயோ கொரோனா வந்துச்சு அவ்வளோதான் நமக்கு வேலை போச்சு, நமக்கு சம்பளம் கம்மி பண்ணிட்டாங்க, திரும்ப நம்மளை வேலைக்கு கூப்பிடுவாங்களா, அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரியான ஸ்ட்ரெஸ் இப்போ இந்த குவாரண்டைன் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அதான் சொல்லுவாங்களே எரியிற நெருப்பில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுற மாதிரி, கொரோனா வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரி அது இப்போ மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த சிம்பாத்திக் நர்வ் சிஸ்டத்தினுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து படபடப்பு, பயத்தை, டென்ஷனை, ஒரு கான்சன்ட்ரேஷனை இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறது தான். நம்ம கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விரைப்பாக இருப்பாங்க,
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியாக கவனிக்க முடியாது. இதெல்லாம் வந்து சிம்பாத்திக் நரம்பு மண்டலம். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் நிறைய கோவப்படுவாங்களா? டெஃபினட்டாக கோவப்படுறது ஒரு பொருளை போட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஸ்ட்ரெஸ் நிறையா ஒருத்தருக்கு இருக்குது. இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா மற்றவங்கள்ட்ட நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்? இல்லை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்படுவோம், என்னடா குட்டி போட்ட நான் மாதிரி இங்கேயும் எங்கேயும் அழைஞ்சிட்டே இருக்கேன், சும்மா நடந்துட்டே ஒரு ரெஸ்ட்லெஸ், எதுலையுமே நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. ரெண்டாவது என்ன சொல்ல வராங்கன்னே புரிஞ்சுக்க முடியாது, டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ நமக்கு வேரியபிள் இன்வேரியபிளாக தெரியும், என்ன முன்ன மாதிரி இல்லையே இவர், அப்போ ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கிறாரு, அதனுடைய வெளிப்பாடுகள். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பாத்திக் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய செயல்பாடுகள். அதே இன்னொரு நர்வஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு, பேராசிம்பாத்திக் அப்படி சொல்லுவோம். இதுதான் வந்து மனசை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கும், ரொம்ப டென்ஷன்லாம் வச்சுக்கும், எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு லைவாக அப்ரோச் பண்ணுற ஒரு மனோபாவத்தை உருவாக்கும். இது ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு, ஆனால் நம்முடைய கேரக்டர் இருக்குல்ல, பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பாராசிம்பாதிக் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதை நம்ம அதிகமாக தூண்டுதல் பண்ணோம். எப்படி தூண்டுதல் பண்ணோன்னா மன அமைதி தான் தூண்டுதல் பண்ணோம். அப்போ மன அமைதி அப்படின்றது என்னன்னா ரிலாக்ஸேஷன்ஸ். இப்போ ரிலாக்ஸேஷன் அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அது எதுவானா இருக்கலாம். எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், எனக்கு வந்து பாட்டு பார்க்கறது பாட்டு பாடுறது பிடிக்கும், எனக்கு வந்து பழைய பாட்டு கேட்கறது பிடிக்கும், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது பிடிக்கும், எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், எனக்கு வந்து விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டிஸ் கட்டாயமாக இருக்கும். அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா. அந்த ஆக்டிவிட்டிஸை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஒரு மனுஷன் பண்ணும். அப்படி பண்ணனா அந்த ஒரு நாளுக்கான எனர்ஜி அவனுக்கு கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பாத்திக் நர்வ் சிஸ்டம் தூண்டுதல் ஏற்படுத்தாம பாராசிம்பாத்திக் நர்வ் அதிகமாக வேலை செய்யுது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இப்போ நம்ம எல்லாருமே மூச்சு விடுறோம், எனக்கு மூச்சு விடல, மூச்சு விடலன்னா என்ன ஆகும், அவ்வளோதான் இல்லையா. இப்போ மூச்சு நம்ம விடுறோம் இல்லையா, மூச்சு எப்படி விடுறோம், மூச்சு எப்படி விடணும்னா நல்லா எடுத்து அப்படி மெதுவாக, அப்படின்னா மூச்சை நல்லா அப்படி எடுத்து அப்படி மெதுவாக விடணும். இதுதான் ஒரு இன்ஹேல் ஒரு எக்ஸ்ஹேல், மூச்சு இழுத்து விடுறது. ஆனால் நம்ம இப்படி பண்ணுறதே இல்லை. எப்படி பண்ணுறோன்னா இப்படி பண்ணிட்டுருக்கோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மூச்சு விடுறேன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் மூச்சு விடுறதுன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன் இல்லையா மூச்சு விடுறதுன்னா நம்ம நல்லா பாருங்க நல்லா மூச்சு எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ அதுக்கு உடம்பு அப்படியே இல்லையா மூச்சை நல்லா அப்படியே இழுத்து எவ்வளவு தூரம் இழுக்க முடியும் இழுத்து அப்படி மெதுவா விடணும். நல்லா பாருங்க மெதுவா 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 மெதுவா. அது த பிரீத்திங் எக்ஸசைஸ். நம்ம மூச்சு விடுறோம் எப்ப கூட மூச்சு விடாம எல்ல
பண்ணும்போது பிரெயினில் இருக்கிற செல்ஸ் வந்து பயங்கர ஆக்டிவேட் ஆகும். இந்த பிரெயினில் இருக்கிற செல்ஸ் பிகம் மோர் எனர்ஜெட்டிக் அப்படின்னும் போது அந்த எனர்ஜெட்டிக்னாவது நம்ம பிரெயினில் இருக்கிற லிம்பிக் சிஸ்டம் தான் எமோஷனை வெளிப்படுத்துது, பயம் பதட்டம் வெளிப்படுத்துறது. இந்த லிம்பிக் சிஸ்டத்தினுடைய சென்சிட்டிவிட்டி வந்து குறைக்குது. ப்ளஸ் வந்து இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், இன்வால்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் அதிகமாகுது. அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்ன பண்ணுறது, நம்ம உடலையும் மனசையும் சமச்சீர் நிலைக்கு வரத்துக்கு கொண்டு வருது. ஸோ அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஒரு சைலண்ட்டான இடத்துல பண்ணோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சைலண்ட்டான இடம் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு சைலண்ட், இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஹால் இருக்கும், ஒரு பெட்ரூம் இருக்கும். அவ்வளோதான். இதில் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து எங்கே பண்ணுது, மனசுக்கு அமைதியான இடம், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எங்கே ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே உட்காந்து பண்ணலாம். இது உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், நின்றுக்கிட்டும் பண்ணலாம், படுத்துக்கிட்டும் பண்ணலாம். ஸோ சிம்பிள். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை ஒன்றும் இல்லை, மூச்சை நல்லா இழுத்து அப்படியே மெதுவாக விடுறது, நல்லா இழுத்து அப்படியே மெதுவாக விடுறது. இதை வந்து காலையில் நம்ம எழுந்த உடனே பாத்ரூம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மூலையில் ஒரு கார்னரில் உட்காந்துட்டு அமைதியாக அந்த மூச்சை மட்டும் ஒரு 50 தடவை, அதாவது நீங்கள் செய்தீங்கன்னா குழந்தைங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன். அப்போ நான் வந்து என்ன டிப்ஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கேட்கலாம்னு இருந்தாலும் அதை நீங்கள் எப்பவே சொல்ல ஆரம்பிச்சு. ஸோ அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அந்த ப்ரீத்திங் மூச்சை நல்லா எடுத்து வெளியே விடுறது ஒன்று, இது மாதிரி ஒரு 50 தடவை. ஓகே, முடிஞ்சால் நைட்டு தூங்கும் போது கூட 50 தடவை. நைட்டு தூங்கும் போது இதை பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நல்லா தூக்கம் வரும். ரெண்டாவது, யாருக்கெல்லாம் பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பதட்டம் கட்டுப்பாடுக்குள்ளே வரும். யாருக்கெல்லாம் நெகட்டிவ் திங்கிங் நிறையா இருக்கும் அந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து கம்மியாகும். அப்போ அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக, அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் அதிகம் வந்து மன அழுத்தத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு முதல் விஷயம் நல்லா ப்ரீத் பண்ணுங்க. ஓகே, அப்போ எதிர்த்து நிற்கிறதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன? அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ சஜஷன், ஆட்டோன்றது ஆட்டோமேட்டிக் நம்மளாவே இது பண்ண, சஜஷன்
இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்களே இருக்கீங்க, இந்த டிவி ப்ரோக்ராம் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிட்டீங்கம்மா அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்கும் ஓகே இல்லையா? ஸோ அப்போ பாராட்டு ரொம்ப முக்கியம். அப்போ எல்லா டைம்லையுமே இந்த வெளியிலேருந்து இந்த பாராட்டு நமக்கு கிடைக்காது கிடைக்காது. ஆமாம் புரியுதா? ரிவார்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைடு அப்படின்வாங்க, ரிவார்ட்ஸ் ஃப்ரம் வித்தின் அஸ், வித்தின் அஸ் நமக்குள்ளே தான். இப்போ ரிவார்ட்ஸ் வந்து எல்லா டைமும் நமக்கு பாராட்டுகள் வெளியே கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. அதே டைமில் கிடைக்கும், நம்ம ஒன்று கொடுத்தா கிடைக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி பாராட்டுகள் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பாராட்டு இருக்குது. ஓகே. இப்போ காலையில் இருந்த உடனே நம்ம ஒரு காஃபி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பராக ஒரு காஃபி போட்டோம். அது ஹஸ்பண்ட் தான் சொல்லணும், காஃபி நல்லா இருக்கு. நான் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் சொல்லுவாரான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு என்ன அப்படின்னு உடனே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் மேலே ஏறிடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்மளை பாராட்டிக்கிற விஷயங்கள் நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அது வித்தின் அஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஐ ஆம் ரியலி குட், ஐ ஆம் பியூட்டிஃபுல் இன் மை லைஃப், எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, என்னால் எல்லா விஷயமும் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது இன்றைக்கி எனக்கு இருக்கிற திறமையை அந்த என் பிள்ளைகளை வளர்ப்பதில் ரொம்ப பெருமை அப்படின்றது உங்களுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவாக ஒரு 10 நிமிஷம் ஆமாம் எனக்காக ஒரு 10 நிமிஷம் தப்பு கிடையாது, ஒரு 10 நிமிஷம். அப்போது உங்களை பாராட்டிக்கிற விஷயம் உங்களுக்கு இருந்தால் பிரெயினில் இன்னொரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வெளியே வரும், டோப்பமைன் வெளியே வரும். இந்த டோப்பமைன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டருக்குல நம்மளை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கோம், ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரெஷ் அண்ட் ஹாப்பி. இந்த டோப்பமைன் வந்து என்ன பண்ணோம், நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் இல்லையா? இது வந்து நமக்குள்ளே இருக்கிற கெமிக்கல். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்தவுடனே நிறைய பேர், எத்தனை பேர் வந்து காலையில் எழுந்தவுடனே டுடே இஸ் த பியூட்டிஃபுல் டே அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தா, இல்லை ஐயோ இன்னைக்கு விடிஞ்சிடுச்சா, ஐயோ விடிஞ்சிடுச்சா. இந்த காலையில் இந்த பதட்டத்துலேருந்து இரவு வரலாம் நமக்கு அது பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஆட்டோ சஜஷன் வெரி வெரி செல்ஃப் அப்ரிசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து செல்ஃப் அப்ரிசியேஷன் ஆட்டோ சஜஷன் அப்படின்றோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடட் இமேஜரி அப்படின்ற ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஜஸ்ட் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. என்ன ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு, ரொம்ப சிம்பிளான விஷயம்னா பயப்பட வேண்டாம். அதாவது இப்போது நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சுருந்தது, ஆண்கள் பெண்கள். இப்போது நம்ம வந்து முழுக்க முழுக்க வேலைக்கு வெளியே போயிடும் இல்லையா? இப்போது உங்கள் மனைவி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப்னு நினைக்கிறேன் அவங்க, கரெக்டா சார்? சரி, இப்போ வேலைக்கு போகும்போது முழுக்க முழுக்க வேலையில் இருக்கும் அப்படின்னு, வேலை மேலே பார்த்தீங்கன்னா வேலையை மட்டும் செய்ய மாட்டோம், நிறைய இன்பங்கள் துன்பங்கள் நண்பர்களோட பகிர்ந்துப்போம் இல்லையா? ஓகேங்களா? ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே போய் தன்னுடைய தனக்குள் ஏற்படுற இன்பங்களையும் தனக்குள் ஏற்படுற கவலையும் எங்கே பகிர்ந்துப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் கணவர் தான். கணவர் வந்தவொடனே கடைக்கடை கடைன்னு அந்த விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அவங்க அன்னைக்கு ஏற்பட்ட பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிடறாங்க, அடுத்த நாள் வேலைக்கு அவங்க தயாராகுங்க. தட் பிகேம் அந்த பேட்டரியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன நான் பார்க்குறேன்னா, வேலை எல்லாருக்கும் முக்கியம், உங்களுக்கும் முக்கியம் எனக்கும் முக்கியம், பட் அதே டைமில் நமக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒர்க் ஆல்காலிக் ஒத்துருக்காங்க, முழுக்க முழுக்க அவங்க வேலையிலேயே இருப்பாங்க. வேலை மட்டும் கரெக்டாக பார்த்தா போதும், வேலையில் பர்ஃபெக்டாக இருந்தால் போதும், வேலையில் பேர் எடுத்தால் போதும், வேலையில் புகழ் எடுத்தால் போதும், சம்பாரிச்சா போதும். ஆனால் இதெல்லாம் எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் நம்ம குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்க தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி நமக்கு ஆமாம் சார் அந்த
வெளிப்படுத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து போதுமான நேரத்தை கொடுக்க. இப்ப வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போகும்போது நீங்க எப்படி போகணும் அப்படின்னா, ஒரு ஒரு பெண்ணுக்கு நான் ஒரு கணவர், ரெண்டு குழந்தைகளுக்கு நான் ஒரு அப்பா, என்னுடைய பொறுப்புகள் இது. வேலையை அங்கேயே விட்டுருங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்னம்மா ஒன்றும் இல்லை, என்னம்மா இன்னைக்கு சாப்பிட்டியா, எப்படிம்மா உடம்பெல்லாம் இருக்குது, நேற்று ஏதோ தலைவலின்னு சொன்னியே, இன்னைக்கு நல்லா இருக்கா, இது மாதிரி டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் கேட்டு பாருங்கள். அடுத்த வாட்டி புலமே மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் வருது உடனே வரும்போது நம்ம ஏங்க அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஏங்க காஃபி வைக்கட்டுமா, ஏங்க உங்களுக்கு வந்து நான் வந்து நல்லா பூரி பண்ணட்டுமா, ரெண்டாவது வந்து ஒரு ஒரு வடை பாயசம் பண்ணட்டுமா, இது மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. திட் இஸ் கால் லவ் லாங்குவேஜஸ். ஏன்னா இந்த காதல் மொழி வந்து நமக்கு இப்போ குறைஞ்சி போச்சு. இந்த காதல் மொழி குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இருக்கத்தில் இருக்கோம். அந்த இருக்கத்தை கொஞ்சம் நம்ம வந்து பிரித்து பார்த்தோன்னு சொன்னால், உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களோட ஒரு 10 நிமிஷம் அந்த புலம்புறது தான் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறோம். அந்த புலம்புறது வந்து கரெக்டான வகை இல்லை. அது காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த காதல் மொழி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த காதல் மொழி அவங்களுக்கு போய் சேரல. நீங்க ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வந்தோன்னே ஐ லவ் யூ சொல்லி பாருங்க. அடுத்த வாட்டி எப்பங்க உங்க வீட்டுக்காரமா வந்தவனே ஐ லவ் யூன்னு சொல்லுவா. இன்னைக்கு நீங்க நைட் வீட்டுக்கு போன உடனே உங்க வைஃப பார்த்து ஐ லவ் யூ மா அப்படி சொல்லுங்க. ஓகேயா சார், அதை பாருங்க. அதுதான் ப்ராப்ளம், அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்டா இருக்கிறது இல்ல, டக்கு டக்கு ரியாக்ட் பண்றோம். அப்ப நீங்க தொடர்ந்து நீங்க வைஃபோட பேசுங்க, நேரத்தை ஒதுக்குங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்தை பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லவ் லைஃப் வந்து எங்க கொண்டு போய் முடியுது பாருங்க. சோ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வைஃப்க்கு நீங்க இருக்கீங்க அப்படிங்கற ஒரு ஹோப்ப கொடுங்க, ஒரு நம்பிக்கை கொடுங்க. எதுனா இருந்தால நான் உங்களுக்கு இருக்கேமா, என்னமா நீங்க அந்த கவலை தானமா, விடு இத விட்டுட்டு இத இப்படி பண்ணுமா அப்படிங்கறத நீங்க உங்க வைஃப்க்கு சொல்லுங்க. பொதுவா வந்து கடவுள் வந்து உங்களுக்கு அந்த அம்மாவை கேக்குற வச்சு அடுத்த ஜென்மத்துல இவர் கணவரா இருப்பானா, அந்த அம்மா கையெடுத்து கும்பிட கூடாது, ஐயோ வேணாம்னு சொல்ல கூடாது, இவர்தாங்க எனக்கு கணவனா வேணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். ஓகேங்களா? ரைட், தேங்க் யூ சார், தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி சார், நன்றி, தேங்க் யூ சார. நைட் மறக்காம போய் ஐ லவ் யூ சொல்லிடுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம பாத்தீங்கன்னா மேடம், ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணுவோம். ஸ்டெப் ஒன் ஸ்டெப், அதுக்கு என்ன பண்ணுவோம், முதல் வந்து எல்லாமே உட்காந்து பேசுவோம். ரெண்டாவது வந்து அதுக்கான பொருள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி இதெல்லாம் வந்து இப்போ நான் பேசுறது என்னன்னா, இப்போ ஒரு நம்ம மனத்திரையில ஒரு இமேஜை கொண்டு வருவோம். என்ன இமேஜ் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். ஒருத்தருக்கு வந்து சாமி போட்டோ வச்சா நல்லா, என் மனசுல வந்து சாமி போட்டோ நினைச்சேன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்வாங்க. சில பேர் வந்து எனக்கு ஒரு பிடிச்ச கோயில் இருக்கு, அந்த கோயில் அப்படியே இமேஜின் பண்ணனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் பிடிக்கும், நான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனேன், அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே என் இமேஜினில் கொண்டு வரும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்வாங்க. சில பேர் கடற்கரை நடந்து போகிறது பிடிக்கும். இந்த மாதிரி இமேஜஸ், இந்த மாதிரி இமேஜஸ் நிறையா இருக்குது. அது மாதிரி ஒரு இமேஜஸை உங்கள் மனத்திரையில் கொண்டு வாங்க அப்படின்னா, நான் எனக்கு பிடிச்ச ஒரு இமேஜஸ் கொண்டு வரேன் பாருங்கள். ஒரு கார்டன், ஓகே, பியூட்டிஃபுல் கார்டன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயங்கள் இல்லையா, கலர்ஃபுல்லான விஷயம். அப்போது அந்த கார்டன், இப்போ நான் வந்து ஒரு கார்டன் இமேஜஸை கொண்டு வந்துட்டேன். இந்த கார்டன் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய டைமை செட் பண்ணுவேன். நான் ஈவினிங் வந்து ஒரு கண்ணை முடிக்கிட்டேன், ஈவினிங் ஒரு 6:00 நான் கார்டனுக்கு போனோம். இப்போ என்னோடய ஆஃபீஸ் வந்து 4:30 முடிஞ்சிடுச்சு, நேராக வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போயிட்டு நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குளிக்கிறேன், நல்ல ஒரு அருமையான பாத் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து என்னுடைய அடுத்த ட்ரெஸ்ஸை நான் மாற்றிக்கிட்டு வீட்டிலேருந்து அப்படியே அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தே போகிறேன், அப்படியே நடந்து போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்படியே நடந்து போகிறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, நான் வந்து ஒரு கார்டனை பார்க்க போகிறேன். அங்கே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும், மரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அங்கே போயிட்டு நான் என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கேன், கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக என் கார்டனை நெருங்கிட்டேன். என்னுடைய கார்டனுடைய கேட் அப்படியே நான் திறக்கிறேன். திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பச்சை பசேலான ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அழகான பூக்கள், வெரைட்டி ஆஃப் பூக்கள், ஓ சோ ஸ்வீட் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பூக்கள் கிட்டே போகும்போது அந்த வாசனை, அந்த பூக்கள் கிட்ட போகும்போது முகத்தை நோக்கும்போது ப்ளசண்ட்டான ஒரு வாசனை, அப்படியே ஒரு நடந்து போயிட்டுருக்கு. ஒரு புல்தரைக்கிட்ட நான் போகிறேன், அந்த புல்தரையை வந்து அமைதியாக அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துறேன். எனக்கு தோணுது அந்த புல்தரை மேலே படுத்துக்கும் போது ரொம்ப இதமாக இருக்குது, அப்படியே நான் படுத்துக்கிறேன். அந்த புல்தரைகள் அப்படியே எனக்கு ஒரு மிதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது, ரொம்ப சூத்திங்காக இருக்குது, எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது.
ரொம்ப ரிலாக்ஸ், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, க்ரீன் கார்டன், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி ஃபேன்டாஸ்டிக் அப்படின்னும் போது, அந்த நேரத்தில் நமக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நோக்கும் போது அந்த பேக்ரவுண்டை விட அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். எனக்கே பத்து செகண்ட் அப்படியே ஸ்டுடியோலேருந்து கார்டனுக்குள்ளே ஒரு கைடட் இமேஜரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸில் ரெண்டு ஒரு வகை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கையை வந்து இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு கையை வந்து வயிற்றில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ப்ரீத் பண்ணும்போது அந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவோம்ல, அதுலேருந்து அந்த காற்று வெளியே வரும்போது மட்டும்தான் ஃபுல் எனர்ஜிஸ் போகும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், மூச்சு எடுக்கும் போது செஸ்ட்டை மட்டும் மூச்சை வெளியிடும் போது இது ஒரு 50 தடவை. ஓகே ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணனா, அதாவது டாக்டர் பேச ஆரம்பிச்சதுலேருந்து அவர் எக்ஸ்பிரிமெண்டலாக அவரே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் டிவைஸாக நமக்கு மனதோட ஆத்மா நிகழ்ச்சியில் மன அழுத்தத்தை எப்படிலாம் எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இந்த செக்ஷன் மட்டுமே போதுமா, இல்லை இவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் டாக்டர்கிட்டேருந்து கேட்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லை, நேர்களாகிய உங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த மன அழுத்தத்தை எதிர்த்து நிற்கிறது எப்படிங்கிறத அடுத்த வாரமும் இதோட தொடர்ச்சி இருக்கும். ஸோ மண்டே அன்னைக்கு மறக்காமல் நம்மளுடைய மனதோட ஆத்மா நிகழ்ச்சி பாருங்கள். இந்த மன அழுத்தத்தை எப்படி எதிர்த்து நிற்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சூப்பரான நிறைய டிப்ஸ், நிறைய எக்ஸ்பிரிமெண்ட், இன்னும் கார்டன், இன்னும் டூரிசம் ஸ்பாட் எல்லாமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு டாக்டரும் இருக்காங்க, நானும் இருக்கேன். ஸோ நீங்களும் இணைஞ்சிருங்க. இது மனதோட ஆத்மா நிகழ்ச்சி, ஆத்மா மருத்துவமனையின் முன்னணி மனநல மருத்துவர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.